விவசாயிகளுக்கான நிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு அருகில் உள்ள வங்கி வாடிக்கையாளர் சேவை மையங்களிலேயே பணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளாக ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன்படி 4 மாதத்திற்கு ஒருமுறை 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தற்போது COVID-19 தொற்று அச்சுறுத்தல் நிலை வரும் சூழலில் விவசாயிகளின் துயரை துடைக்க உதவித்தொகையை முன்கூட்டியே வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டது. இதன்படி அரியலூர் மாவட்டத்தில் 1,10,000 பயனாளிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. நகர்ப்புறங்களுக்கு மக்கள் வருவதை குறைக்கும் வகையில் அந்தந்த பகுதிகளில் உள்ள வங்கி வாடிக்கையாளர்கள் சேவை மையத்திலேயே பணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு விவசாயிகள் வரவேற்பும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த மோடி திட்டத்தின் கீழ வருஷத்துக்கு 6000 ரூபாய் அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க சிறு குறு விவசாயிகளுக்கு. இந்த பணம் எங்களுக்கு 4 மாதம் கழிச்சு வர வேண்டிய பணம் இப்போ கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால முன்கூட்டியே வந்ததுனால இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த 144 தடை உத்தரவில் இருக்கிற காலகட்டத்தில் வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப குடும்ப செலவுக்கோ இல்லை விவசாய சம்மந்தப்பட்ட செலவுக்குள்ளோ ரொம்ப உதவியாக இருக்குது. 6000 ரூபாய் பணம் போட்டுறாங்க மத்திய கவர்மெண்ட்டு, அதை எடுத்து தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த கொரோனா அதுக்காக 2000 ரூபாய் போட்டுறாங்க, அதை எடுத்து வீட்டு செலவுக்காக ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை வாய்ப்பு எதுவும் இல்லை, எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம். அதை வச்சு தான் நாங்கள் செலவு பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பாரத பிரதமருடைய இந்த சிறு விவசாயிகளுக்கு நிலத்துக்காக கொடுக்குற 2000 ரூபா வீடு தேடி வந்து எஸ்பிஐக்காரவங்க எங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த பணம் எங்களுக்கு வெளியே போக முடியாததுனால எல்லோரும் நல்ல உதவியாக இருக்குது எல்லாருக்கும். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்த வீடு தேடி வந்த பணம் எங்களுக்கு இப்போ விவசாயத்திற்கும் மற்ற குடும்ப செலவுக்கும் வசதியாக இருக்கிறது இந்த நேரத்தில்.